நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீட்டில் தனியாக இருந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை கற்பழித்து தலைமறைவான வாலிபரை போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள் வீட்டில் யாரும் இல்லாத போது திடீரென நுழைந்த அந்த வாலிபர் அந்த பெண்ணை கதர கதர கற்பழித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அரசும் காவல்துறையும் அதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து போதிலும் குற்றங்கள் குறைந்த குறைந்தபாடு இல்லை ஆந்திரா தெலுங்கா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் நடந்து வரும் நிலையில் ஆந்திரா மாநிலம் சித்தூரிலும் ஒரு கொடூர சம்பவம் நடந்துள்ளது குடியாத்தம் சித்தூரோடு பகுதியை சேர்ந்தவர்தான் பதினேழு வயது மாணவி அவர் வசிக்கும் பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளி ஒன்றில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் இந்நிலையில் தான் நேற்று மாலை பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய அந்த மாணவி வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அவரது பெற்றோர்கள் வேலைக்கும் சென்றிருந்தனர் இந்நிலையில் தான் ஆந்திரா மாநிலம் சித்தூரை சேர்ந்த வாலிபர் ஒருவர் அந்த பகுதியில் தங்கி வேலை பார்த்து வருகிறார் திருமணமான அவரோ அந்த மாணவி தனிமையில் இருப்பதை கண்டுள்ளார் இந்நிலையில் தான் வீட்டில் திடீரென நுழைந்த அந்த வாலிபர் கதவை தாப்பால் விட்டு மாணவியை கதற கதற கற்பழிக்க பாய்ந்துள்ளார் அவரை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவியோ தான் ஆபத்தில் சிக்கிக் கொண்டதை எண்ணி அலறி கூச்சலிட்டுள்ளார் ஆனால் அவரது அலறல் சத்தம் யாருக்குமே கேட்கவில்லை விடாப்பிடியாக அந்த மாணவியை கதற கரத கற்பளி தந்த வாலிபுரோ தான் வந்த வேலை முடிந்ததும் அங்கிருந்து தலைமறைவானார் பெற்றோர்கள் வீட்டிற்கு வந்ததுமே நடந்த சம்பவத்தை கூறி மாணவி கதறி அழுதுள்ளார் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் அருகிலுள்ள பரதராமி காவல் நிலையத்தில் புகாரும் செய்தனர் இந்நிலையில் தான் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பட்ட பகலில் தனிமையில் இருந்த பள்ளி மாணவியை இளைஞர் ஒருவர் வீடு புகுந்து கற்பழித்த சம்பவமானது அந்த பகுதியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி